எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்குள்ள வீடியோவில் mCaffeine அப்படின்னு உள்ள பிராண்டோட பாடி ஸ்க்ரப்பை பற்றி தான் பார்க்க போகிறேன். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இண்டில் ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த சேனலில் டிஃப்ரெண்ட்டான நிறைய மேக்கப் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். லாஸ்ட்டாக அந்த சேனலில் அப்லோட் செஞ்ச வீடியோ இது தான். டிஸ்னி பிரின்சஸ் ஜாஸ்மினோட மேக்கப்புக்கு வந்து செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாடியில் நம்ம ஸ்க்ரப்பு யூஸ் செய்யணுமா, யூஸ் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் எல்லாம் நம்மளோட பாடியில் இருக்கிற ஸ்கின்னுக்கு கிடைக்குது அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்க்ரப்பில் பார்த்திங்கன்னா 3 types ஸ்க்ரப் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட ஃபேஸுக்கு நெக்குக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள ஸ்க்ரப்பு. செகண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கால்ப்புக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் இருக்குது. நம்மளோட ஸ்கால்ப்பில் ட்ரான்ட்ரஃப் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸ்கால்ப்புக்குள்ளே ஸ்க்ரப்பு யூஸ் செய்கிற நேரம். தேர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பாடிக்கு வந்து யூஸ் செய்கிறதுக்கு ஸ்க்ரப் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னுக்கு எக்ஸ்ஃபோலியேட் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு க்ளீனாக ஒரு டெட் ஸ்கின் எல்லாம் நீங்கி ஸ்கின்னு நல்லா க்ளோவாக பியூட்டிஃபுல்லாக தெரிகிறதுக்காக நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பு யூஸ் செய்வோம். அதே இது நம்மளோட பாடியிலையும் டெட் ஸ்கின் இருக்கும், அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும், இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம பாடியில் வந்து ஸ்க்ரப்பு வந்து யூஸ் செய்கிறோம். யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு நல்ல ஒரு ஸ்க்ரப்பை நம்ம யூஸ் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் உள்ள ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து மாறும், ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளோட பாடியில் இருக்கிற ஸ்கின் வந்து மாறும். இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ப்ராடக்ட் பெஸ்ட்டு, அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட்டு. இது வரைக்கும் நான் வந்து யூஸ் செஞ்ச ப்ராடக்டில் இந்த பாடி ஸ்க்ரப்பு தான் அமேசிங், சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. என்கிட்ட இருக்கிறது சாம்பிள் பேக்கு. இதுவும் வந்து கிளாஸ் ஜாரில் தான் கொடுக்குறாங்க. இதை விட பெரிய சைஸில் வருது. 100 gram ப்ராடக்ட் இருக்குது. அதோட ப்ரைஸ் 499 ரூபாய். அந்த ப்ராடக்டை நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம், மணி வேஸ்ட்டே போகாது, ஓகேவா? அவ்வளோ சூப்பரான ரொம்ப நல்ல ஸ்க்ரப்பு. இந்த ப்ராடக்ட்டு நம்மளோட இந்தியன் பிராண்டு. இந்த பிராண்டோட ப்ராடக்ட்டு எல்லாமே காஃபி ரேஞ்ச் தான், ஓகேவா? காஃபி பிடிக்கும்னு உள்ளவங்களுக்கு, காஃபியோட ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா அந்த பிராண்டை ட்ரை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட பாடியில் அன்வான்ட் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்கு ரேசர் யூஸ் செய்வோம். ரெகுலராக நம்ம ரேசரெல்லாம் வச்சு ஹேரை ரிமூவ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் ஒரு சிலருக்கெல்லாம் பிளாக் கலரில் டாட் டாட்டாக இருக்கும், இல்லைனா வந்து ப்ரௌன் கலரில் அப்படிலாம் வந்து ஸ்கின்னில் தெரியும். அது மாதிரிலாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரேசர் யூஸ் செஞ்சதுக்கப்புறம் வாஷ் செஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு பாடி ஸ்க்ரப் எடுத்து நல்லபடியாக ஸ்க்ரப்பு செஞ்சு பாருங்கள். உங்களோட ஸ்கின்னில் வந்து டாட் டாட்டாக எதுவுமே இருக்காது, ஸ்கின்னு ஸ்மூத்தாக ரொம்ப பாலிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். வாரத்தில் 2 times நீங்கள் பாடி ஸ்க்ரப்பு யூஸ் செஞ்சுக்கலாம், இல்லை 1 time யூஸ் செஞ்சாலே போதும். இதோட ஸ்மெல்லு ஃபுல்லாக வந்து காஃபியோட ஸ்மெல்லு தான் இருக்குது. பாருங்கள் பவுடர் வந்து இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்குது, ஸ்கின்னுக்கு ஹாஷாக இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நிஜமாக சொல்கிறேன், அமேசிங்கான சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டே காஃபி தான். காஃபியும் கோகோனட் ஆயிலை வந்து சேர்த்துருக்குறாங்க. கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகாது. எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி தாராளமாக யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் கூட சூப்பராக வந்து மறையும். ஸ்கின்னு சாஃப்டாக ஸ்மூத்தாக ஈவன் ஸ்கின் டோனாக ரொம்ப அழகாக வந்து தெரியும். ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த அளவு மணி செலவு பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு DIY போட்டிருக்கிறேன், காஃபி பாடி ஸ்க்ரப்பு. அதோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட்டை கம்பேர் செய்கிற நேரம் ரிசல்ட் வந்து சேமாக இருக்கும், ஆனால் ப்ராடக்டோட தன்மை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு. ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.